நீங்க இதற்கு பிறகு அவங்க பேசின பிறகு நீங்க இன்னொரு சுற்று பேச விரும்பினால் பேசலாம், புரியுது உங்களுடைய சொல். இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு பதிவு வரும். இதனுடைய கதாநாயக இந்த கதையினுடைய கதாநாயகியாக சொல்லப்படுபவர் மலரடி. மலரடியினுடைய அம்மா பேர் இளவரசி. இளவரசி வந்து ஒரு டீச்சர். செந்தாளன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து இளவரசிகிட்ட ஒரு காதலை சொல்லுகிறார். அந்த இளவரசி ஏற்றுக்கொள்ளவில்லை. செந்தாளன் யோசிச்சு பார்க்குறாரு. அதற்கு இடையில் அவர் கேள்விப்படுகிற செய்திகளும் இந்த இலங்கை அரசனுடைய நடவடிக்கைகளும் அவருக்கு வந்து வேறொரு உத்வேகத்தை கொடுக்கின்றன. அவர் இயக்கத்தில் சேர்ந்து இந்த மண்ணுக்காக போராடுவது என்று முடிவெடுக்கிறார். அப்போ வந்து இளவரசி பார்த்து சொல்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் வந்து என் காதலை ஏற்றுக்கல, ஏன்னா ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா நான் வந்து இப்படி இயக்கத்தில் சேர்ந்து போராடுறதா முடிவெடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இதை சொல்லும்போது உங்களுக்கு வந்து பெரிய வேதனையாக இருந்திருக்கும் அப்படின்னு போயிடுறார். பிறகு அவர் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு நாள் அப்படி சைக்கிளில் வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய சாரத்தின் உள்ள துவக்கு இருக்கிறதுன்னு அப்படி எழுதியிருக்காரு. அப்போ வரும்போது இந்த இளவரசி பார்த்து சொல்கிறாங்க, நில்லுங்க அப்படின்னு, நான் எப்போ உங்களை காதலிக்கலைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்லவே இல்லையே, இல்லை நான் அப்போ உங்களை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு வீட்லேயே அறிவிக்கிறாங்க. நான் வந்து அவரை தான் காதலிக்கிறேன். அவர் சொல்கிற காரணம், இந்த மண்ணை அவர் இவ்வளவு நேசிக்கிறார், இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக வந்து உயிரை பணைய வைக்கிறாருன்னா அவர் என்ன எப்படி பார்த்துக்குவார், என்ன எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பிறகு அவர் வந்து இடையில எப்பவாவது போரின் இடையில இயக்க பணிகளுக்கு இடையில எப்பவாவது வந்து பார்த்துட்டு போவார். ஒரு சிறிய கோயில் வச்சு அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஒரு சிறு கை குழந்தை. அப்போ வந்து திரும்ப அவர் வந்து போயிடுறாரு இயக்கத்துக்கு. அப்பப்போ வந்துட்டு போவார். அப்போ கூப்பிடுறாங்க, வாங்க உள்ள தலைவர் கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர் தேடி போகிறார். அண்ணா என்று அழைக்கிற தலைவர் இருந்தார். பாருங்கன்னு பார்த்தா அதில் ஒரு மண் மேடு இருக்கிறது, காந்தல் மலர் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணான்னு சொல்கிறாங்க, தம்பி வீரச்சாவு என்கிறார். அதை படிக்கிற போது இது ஒரு கதை அல்ல, இப்படி 100,000 வீரச்சாவுகள், பல உயிர்கள், பல கனவுகள், அத்தனையும் மண்ணோடு மண்ணாக விதைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கும் ஒன்று சொல்லப்பட்டேன். நான் இதில் பேசணும்னு முதல்ல கூட்ட போது நான் இதை தவிர்க்க நினைத்தேன். காரணம் நண்பர்களே, என்னால் வந்து அரசியலை தவிர்த்து விட்டு வெறும் இலக்கியத்தை பேச முடியாது. தம்பி மண்குதிரை வந்து அழகாக சொன்னார், இங்கே சங்க தமிழனுடைய சங்ககால இலக்கியத்தினுடைய நீச்சு என்பது ஈழத்தில் தான் இருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க வந்து அதிலிருந்து அவர் தெளிவாக சொன்னது என்னென்னா, அரசியல் நீக்கப்படுவது தான் இங்கே கவிதையாக இருந்தது. அந்த அரசியலும் அந்த சூழலும் அங்கே வந்து அங்கே தான் இருந்ததுன்னு அவர் நல்லா சொன்னார். நண்பர்களே, இங்கே ஈழத்திலிருந்து அந்த மண்ணிலிருந்து வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அங்கே எங்களுடைய சொந்தங்களுடைய உறவை இழந்த, உயிரை இழந்த, உடமையை இழந்தவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் நாங்கள் வரவேற்கிறோம், அப்படித்தான் கொண்டாடுகிறோம். நண்பர்களே, இங்கே தமிழ் நதி போல, தீபச்செல்வன் போல், குணாகவியழகன் போல ஒரு சிலர் மட்டும்தான் எங்கள் பார்வையில் உண்மையாக இருக்கிறீர்கள். உணர்ச்சி வயமான காலகட்டத்தில், நாடே கொந்தளித்திருக்கிற காலகட்டத்தில் ஒரு கொள்கையை, ஒரு இயக்கத்தை, ஒரு அரசுகளை சார்ந்திருப்பது பெரிதல்ல நண்பர்களே. அது முடக்கப்படுகிற போது ஒரு வரலாறு தோற்கடிக்கப்படுகிற போது யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையானவர்கள். நாங்கள் அண்ணனாக கொண்டாடியவர் இந்த உணர்வுகளுக்கு எதிராக காவிச்சாயத்திலே கரைத்து போனார். நண்பர்களே, ஈழத்து கவிஞர்கள் மேல் பூச்சி மருந்து அடித்துக் கொள்ள வேண்டும் என்று எவன் சொன்னானோ அவனோடு நாங்கள் தம்பியாக கொண்டாடியவர்கள் அவனுடைய கையாட்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கையாளாதவர்களாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த அரசியலை எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் தீபச்செல்வனை பார்க்க முடியாது. அவன் இடிக்கப்பட்ட மாவீரர் இல்லங்களினுடைய செங்கல்களை கொண்டு எழுதுகிறான். நினைக்க வேண்டும். நாசர் அவர்களை பேச அழைக்கிறேன்.